ஸ்னேகன் கடுமையான போட்டியாளர் என்பதால தான் பையாபுரியை காப்பாத்தியதாகவும் கால்சியம் காயத்ரி அதில் குறியாக இருந்ததாகவும் நடன இயக்குனர் சதீஷ் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரைசா சிரிச்சுக்கிட்டே பதிலளித்ததை செக்ஸி ரிப்ளை என்றும் சொல்லியிருக்காரு. மேலும் காயத்ரி கெட்டவார்த்தை பேசியதை மியூட் செஞ்ச விஜய் டிவியையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு சதீஷ். என்னோட பேரை சொல்லி என்னை கூப்பிடாதன்னு காயத்ரி ரைசா கிட்ட சொன்னதை ப்ளீஸ் ரைசா கால் ஹர் கால்சியம்னு வேடிக்கையாக சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு நபர் அவங்கள குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடணும்னா ஹேருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் நான் கூப்பிடுவேன், நீங்கள் என்ன கூப்பிடுவீங்கன்னு கேட்ட கேள்விக்கு வெங்காயம் என்று சதீஷ் பதிலளிச்சிருக்காரு. மேலும் எவிக்ஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக நேற்று ஒவ்வொரு போட்டியாளர்கள்கிட்டையும் 5 கேள்விகள் கேட்கப்பட்டது. காயத்ரி கிட்ட கேட்கப்பட்ட சில கேள்விகள் எளிமையாக இருந்த காரணத்தினால ஒரு எவிக்ஷனை சேவ் பண்ண தகுதியான குவெஸ்டினா அது இந்தியாவோட கேபிட்டல் எதுன்னு காயத்ரி கிட்ட கேட்டிருக்கணும். அது வெங்காய கால்சியம்க்கு டஃபாக இருந்திருக்கணும், அந்த ஷோவை கால்சியம் வின் பண்ணலாம், ஆனால் அதனால 25 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு, காயத்ரியோட ஐக்யூ லெவல் அதுக்கு மேலே இருக்காதுன்னு தான் ஜூலியை பற்றி எளிமையான கேள்வியை கேட்டிருப்பாங்கன்னு, ஆனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு சதீஷ் காயத்ரியை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆண்டுக்கு ஒரு முறை அறிவிக்கப்படும் கிரேட் இந்தியன் சேல் இந்த முறையும் அமேசான் இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. August 9 முதல் 12 வரை அதில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு வெவ்வேறு சலுகைகள் அளிக்கப்படுது. அந்த சலுகைகளை பெற இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த சைட்டுக்கு போய் சலுகைகளை பெற்றுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காமல் கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.